ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு அதிரடியான அறிவிப்பு வச்சிருக்காங்க. 3 மாதங்களுக்கு இது இலவசம்னு சொல்லியிருக்காங்க, முற்றிலும் இலவசங்க, அதாவது ஜூலை மாதம் வரைக்கும். ஸோ அதை பற்றி தான் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் பார்த்திங்கன்னா, நாளுக்கு நாள் கொரோனாவின் தொற்று அதிகரிச்சுட்டு வந்துட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில், நாளை முதல் அதாவது 24ஆம் தேதியிலிருந்து 7 நாட்களுக்கு முழு ஊரடங்கு, எந்தவித தளர்வுகளும் இல்லாமல் முழு ஊரடங்கு போட்டிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, காய்கறிகள் வாங்குறதுக்கு கூட கடைகள் கிடையாதுங்க. வீடு தேடி வரும் திட்டத்தை தான் அமல்படுத்தியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா, பேருந்து சேவைகள் ரத்து செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, மாவட்டங்களிலிருந்து இன்னொரு மாவட்டங்களுக்கு செல்வதற்கு முக்கியமான அவசிய தேவைகளுக்கு மட்டும், மருத்துவம் மற்றும் இறப்பு போன்ற முக்கியமான தேவைகளுக்கு மட்டும்தான் அனுமதி அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, மாவட்டத்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையும் எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. இந்நிலையில் பார்த்திங்கன்னா, கொரோனாவின் நிவாரண நிதிக்காக 3 மாதம் 3ஆம் தேதி 13 பொருட்கள் நிரம்பிய தொகுப்பு வந்து ரேஷன் கார்டுகள் மூலமாக வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா, சற்று முன் அதிரடியான அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. 3 மாதங்களுக்கு இவங்களுக்கு இலவசம்னு சொல்லிட்டு, யாராருக்கெல்லாம் இது கிடைக்கும், என்ன மாதிரி இலவசமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோங்க. அதாவது அனைத்து விவசாயிகளுக்குமே பயன்பெறக்கூடிய வகையில் வந்துங்க, டிராக்டர் வந்து 3 மாதங்களுக்கு வந்து எந்த ஒரு வாடகையும் இல்லாமல் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதாவது இலவச திட்டத்தின் கீழ் கொடுக்குறாங்க. தமிழகத்தில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கான இலவச டிராக்டர் வாடகை திட்டத்தை டஃபே நிறுவனம் அறிவித்துள்ளது. இத்திட்டமானது 3 மாதம் முதல் 7 மாதம் வரை சுமார் 50,000 விவசாயிகளுக்கு பயனளிக்கும். ஸோ பாருங்கள், நாளை முதலே இது அமலுக்கு வரப்போகுதுங்க. அது 7 மாதம் வரைக்கும் 50,000 விவசாயிகளுக்கு வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு இது கொடுக்குறாங்க. 2 ஏக்கராக்கு கம்மியாக இருக்கக்கூடிய சிறு விவசாயிகள் கூட இதை இந்த திட்டத்தை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றினா இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, அதை நீங்கள் கேட்குறதுக்கும் ஃப்ரீயாக நம்பர் டோல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேல தெரியுது பாருங்கள், இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா இன்னும் மேலும் விவரங்கள் உங்களுக்கு தெரியுங்க. அது மட்டும் இல்லைங்க, விவசாயிகளுடைய அப்ளிகேஷன் இருக்கும், அந்த அப்ளிகேஷன் மூலமாகவும் நீங்கள் வந்து இதற்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னதாக மத்திய அரசு ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி விவசாயிகளுக்காக வந்து உரம் எடுக்கக்கூடிய அந்த மானியத்தொகை 500 ரூபாயிலிருந்து 1200 ரூபாயாக உயர்த்தியிருந்தாங்க. இந்நிலையில் பார்த்திங்கன்னா, இலவச டிராக்டர் திட்டம் கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் தாங்க இந்த திட்டம் அமைஞ்சிருக்கு. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.